கடந்த 23ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடந்த அந்த கார் பிளாஸ்ட் சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான எதிர்கட்சிகள்லாம் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை கருத்துக்களை ரொம்ப நிதானமாக சொல்லியிருந்தாங்க. பட் அதில் ஒரு கட்சி பாஜக ரொம்ப அவசரப்பட்டு பல கருத்துக்களையும் பல கேள்விகளையும் அவங்க எழுப்பியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பிஜேபி உடைய மாநில தலைவர் அண்ணாமலை இந்த விஷயத்தில் வரம்பு மீறிட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு, இதில் எந்த அளவுக்கு வந்து பிஜேபி கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் நியாயமான கேள்விகள், அதே போல் இதில் திமுக அரசாங்கம் செயல்பட்டிருக்கக்கூடிய விதம், இதெல்லாம் தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ் அப்படின்ற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நியூஸ் மினிட்டுடைய மெம்பராக மாறி எங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசமை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கோவை கார் பிளாஸ்ட் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான ரியாக்ஷன். அரசியல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை 48 மணி நேரத்துக்குள்ளே அவர் நடத்துகிறார். 23ஆம் தேதி அந்த பிளாஸ்ட் நடக்குது, 25ஆம் தேதி அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வழக்கம் போல் அரசியல்வாதிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளையும் அவரும் எழுப்புறாரு. இது வந்து ஒரு உளவுத்துறையுடைய ஃபெயிலியரு, அதனால் உளவுத்துறைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரியை வந்து மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிறாரு. இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் மீது ஏன் வந்து யூஏபிஏ ஆக்டு கீழே வழக்கு பதிவு செய்யலை? யூஏபிஏ ஆக்ட் அப்படின்றது இந்த மாதிரி தீவிரவாத சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது அந்த வழக்குகளை வந்து பதிவு பண்ணுவாங்க, இதை ஏன் பண்ணலை அப்படின்ற கேள்விகள்லாம் முன் வச்சார். பட் அண்ணாமலை அங்கே நிறுத்தலை, ஒரு படி மேலே போய் இந்த இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு, ஏன் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து காவல்துறையினர் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றாங்க, தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் ஏன் இதை வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல், ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் அப்படின்னு ஏன் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க? ஸோ இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த ஜமேஷா முபீன் அப்படின்ற நபர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சுருக்கார். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி என்னுடைய மரண செய்தி உங்களுக்கு வந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னும் போது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் தான், அதை ஏன் வந்து தமிழ்நாடு காவல்துறை சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற பல கேள்விகளை எழுப்புகிறாரு. இந்த விஷயத்தில் வந்து போலீஸும் திமுக அரசாங்கமும் ஏதோ மறைக்க பார்க்குது. அவருக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் ஒரு 8 பேர் அவங்க விசாரிச்சிட்ருக்காங்க, அவர்களுடைய பேரெலாம் வந்து இவங்க வெளியே சொல்லவே இல்லை, ஏதோ மறைக்க பார்க்குறாங்க. ஒரு பிஜேபி நிர்வாகியை கைது பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு வழக்கில் அவருடைய ஃபோட்டோ, அவர் மேலே என்ன வழக்கு இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படையாக வந்து போலீஸ் சொல்லிடுது. ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க பார்க்குறாங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் உளவுத்துறை மீது ஒரு டைரக்ட் அட்டாக்கை வந்து அவர் லான்ச் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவரும் வந்து இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை வந்து உளவுத்துறை மீது வைத்ததில்லை இது வரைக்கும். என்ன சொல்கிறாருன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அந்த சமூக மக்கள் தான் அதிகமாக அந்த உளவுத்துறையில் இருக்காங்க, அவங்க தான் வந்து உளவுத்துறையை இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு. அண்ணாமலை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, காவல்துறையில் ஒரு 15 ஆண்டுகாலம் அவர் வந்து பணியாற்றியிருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய விஷயங்களில் அவ்வளவு எளிதாக வந்து போலீஸ் உடனுக்குடனே மினிட் பை மினிட் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட மாட்டாங்க அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அதே போல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட்டு போலீஸோ அல்லது அரசியல் கட்சிகளோ வைக்கிறாங்கன்னா அது பப்ளிக் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திவிடும், ஒரு பேனிக், ஒரு வதந்தியை வந்து கிரியேட் பண்ணிடும் அப்படின்றதுனால அவங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து உடனுக்குடனே வெளியே சொல்ல மாட்டாங்க. தீர விசாரித்து தான் எல்லா விஷயங்களையும் விசாரணை செய்த பிறகு தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க, அந்த கைது செய்த நபர்களுடைய பெயர்களோட அவங்களுடைய விலாசத்தோட அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க தெளிவாக வந்து போலீஸ் கொடுத்துருக்காங்க. பட் அண்ணாமலைக்கு அதெல்லாம் போதாது, யார் யாரெல்லாம் இந்த வழக்கில் விசாரிக்கப்படுறாங்களோ எல்லாருடைய பேரையும் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இப்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் வந்து ஒரு 100 பேர்கிட்ட விசாரிக்கலாம், ஒரு 200 பேர்கிட்ட விசாரிக்கலாம், விசாரிக்கக்கூடிய எல்லா நபர்களுடைய பேரையும் வந்து அவங்க வெளிப்படுத்த முடியாது, அது வெளியே சொல்ல முடியாது. இதில் சம்மந்தப்பட்ட சிலர் இருக்கலாம், சம்மந்தப்படாமல் பலர் இருக்கலாம், அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயங்களை அவங்க பார்த்துருக்கலாம், அதெல்லாம் வந்து காவல்துறைக்கு அவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அண்ணாமலை இவ்வளவு அவசரப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏன் கேட்குறார் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்கும் எழுது. அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தா நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை என்ன எதிர்பார்க்கிறார்,
முதலமைச்சர் மு க ஸ்டாலின், காவல்துறை மூத்த அதிகாரிகள்லாம் பத்திரிகையாளர்களை சந்தித்து கோயம்புத்தூரில் நடந்த இந்த சம்பவத்துக்கு முஸ்லீம் மதத்தினர் தான் காரணம் அப்படின்னு பகிரங்கமாக அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகள்லாம் நாங்கள் வந்து குற்றம் சாட்டுவோம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் அப்படி பேசியிருக்காரு. ஒரு பக்கம் அண்ணாமலை இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பிஜேபியுடைய மூத்த தலைவர்கள் வானதி ஸ்ரீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் கோயம்புத்தூரில் பந்த் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அக்டோபர் 31ஆம் தேதி பந்த் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த பந்தை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்கள்லாம் வந்து பெட்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பந்தை வந்து நடத்த விடக்கூடாது, பந்த் அப்படின்னு நடத்துனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது கெட்டு போய்விடும், அங்கே இருக்கிற சூழலை பயன்படுத்தி கொண்டு சமூக விரோதிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து அன்றைக்கி ஏற்படுத்திடுவாங்க அப்படின்றதுனால அந்த பந்தை நடத்த விடக்கூடாது அப்படின்னு பலரும் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாரு. அந்த வழக்குடைய விசாரணையில் பிஜேபியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தரப்பு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் பந்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கல, கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து அந்த கருத்துக்களை அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, பட் அதற்கெல்லாம் வந்து பாஜக எந்த விதமான அங்கீகாரமும் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இப்போ உயர்நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவு போட்டிருக்கு, இந்த பந்தை வந்து நடத்த விடக்கூடாது. அப்படி நடத்தினால், அந்த மாதிரி ஒரு பந்த் அங்கே நடந்துச்சுன்னா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவையும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான எதிர்கட்சிகள்லாம் வந்து இந்த விஷயத்தோட வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு இதனால் என்ன விபரீதங்கள் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்பவே மெஷர்டாக இருந்துச்சு. அதாவது ரொம்பவே கவனமாக அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. ஏன்னா அங்கே வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவம் நடந்து விட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். என்ன விதமான விளைவுகளை அதை ஏற்படுத்தும், பொது அமைதிக்கு எப்படி வந்து அது ஒரு பெரிய சவாலாக மாறிவிடும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்பட்டாங்க. பட் பிஜேபி தலைவர்கள் இதை எப்படியாச்சும் அரசியல் ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் ஒரு முடிவோடு அவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் வெளிப்படையாக தெரியுது. இந்த சம்பவத்தை டிஎம்கே அரசாங்கம் கையாண்ட விதம் அப்படின்றது வந்து ரொம்பவே பாராட்டுக்குரியது. தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த கார் பிளாஸ்ட் அப்படின்றது ஒரு கோயில் வாசலில் நடக்குது. இமீடியட்டாக இதை வந்து வேறு விதமாக மாற்றியிருக்கலாம், அங்கே ஒரு பீதி ஏற்பட்டிருக்கலாம், ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், பட் அதெல்லாம் வந்து எதுவுமே நடக்காத வகையில் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பொது அமைதிக்கு எந்த விதமான ஒரு பாதகமும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் திமுக கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க, காவல்துறையும் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. இந்த ஹேண்டில் பண்ணது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அங்கே நடந்த சம்பவம் அப்படின்றது ஏதோ சாதாரண ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்லாம் கிடையாது. 4 மணிக்கு கோயில் வாசலில் இந்த சம்பவம் நடக்குது. இது சிலிண்டர் பிளாஸ்ட் இல்லை, அதையும் தாண்டி இதில் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே 5 மணிக்கு சிஎம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சிஎம் உடனே உத்தரவு போடுறாரு. காவல்துறை உயர் அதிகாரிகள் டிஜிபி, ஏடிஜிபி எல்என்டோ லா அண்ட் ஆர்டர், ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ், ஐஜி இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் ஸ்பாட்டுக்கு போய் இந்த விஷயத்தை நீங்கள் கையாளுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை உடனடியாக நீங்கள் விசாரித்து இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னொடனே 12 மணி நேரத்தில் அவங்க வந்து 5 பேரை கைது பண்ணிடுறாங்க. டிஜிபி சைலேந்திர பாபு அங்கே பத்திரிகையாளரை சந்திக்கும்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர் யார், அந்த இறந்து போன அந்த நபருடைய பெயர், அவருக்கான பேக்ரவுண்ட், அவர் ஏற்கனவே வந்து என்ஐஏவால் விசாரிக்கப்பட்ட நபர், ஒரு ஐஎஸ்ஐஎஸ் கேஸில் கோயம்புத்தூரில் இருந்த சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த குரூப்பில் இவரும் ஒரு நபர். இவரை கொண்டு போய் என்ஐஏ வந்து விசாரிச்சிருக்காங்க. இவர் மீது எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால இவரை விட்டுட்டாங்க. பட் தொடர் கண்காணிப்பில் இருந்துட்டு இருந்திருக்காரு. இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகள் மற்றும் அண்ணாமலை போன்ற நபர்கள் எல்லாம் வந்து எழுப்பக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இது உளவுத்துறையுடைய தோல்வியா? இந்த கேள்வியை வெறும் ஒரு குற்றச்சாட்டாக திமுக அரசாங்கம் அப்படியே கடந்துட்டு போயிட முடியாது. இதற்கான பதில்கள் வந்து அவங்க கொடுத்தாகணும். இதில் இன்னொரு விஷயத்தை அண்ணாமலை எங்கே மறந்துடுறாருன்னா, ஸ்டேட் ஏஜென்சிஸ் மட்டும்தான் ஜமேஷா முபீனை வாட்ச் பண்ணிட்டுல, சென்ட்ரல் ஏஜென்சிஸுடைய வாட்ச் லிஸ்ட்லேயும் அவர் இருந்திருக்காரு. அப்போது அந்த அமைப்புகள்லாம், மத்தியில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள்லாம் வந்து அவங்களுடைய வேலையை சரியாக பார்க்கலையா அப்படின்ற கேள்வியும் வந்து இங்கே எழுது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஜமேஷா முபீன் 2019 அந்த ஸ்ரீலங்கன் ஈஸ்டர் பாம்பிங்ஸ்க்கு அப்புறம் அவர்களுடைய கூட்டம் அப்படின்றது, அந்த கோயம்புத்தூரில் இயங்கிட்டு இருந்த ஜஹ்ரான் ஹாஷ்மியுடைய தொடர்பில் இருந்த அந்த ஒரு கூட்டம் என்பது
என்ஐஏ வந்து கைது பண்ணி அவங்கள விசாரணை பண்ணி இப்போ அவங்க ஜெயிலில் இருக்காங்க. அடிக்கடி அவங்களெல்லாம் போய் இவர் பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்போது மத்திய உளவு அமைப்புகள் இவரை எப்படி கண்காணிக்காமல் விட்டாங்க? இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் வந்து விசாரிக்கிறது, இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் கண்காணிக்கிறது அப்படின்றது வந்து வெறும் ஸ்டேட் ஏஜென்சிஸுடைய வேலை கிடையாது. இரண்டு அமைப்புகளும், மத்திய உளவு அமைப்புகளும் மாநில உளவு அமைப்புகளும் இவங்களை வந்து தொடர் கண்காணிப்பில் வச்சுட்டு இருக்கணும். குறிப்பாக கோயம்புத்தூர் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னா அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றது தான் வந்து 1998 நடந்த அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய பாடம். பட் அதெல்லாம் வந்து எளிதில் அவங்க கைவிட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரெண்டு அரசாங்கங்களையும் பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. கோயம்புத்தூர் கார் பிளாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸை என்ஐஏக்கு மாற்றும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னொரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். அது என்னென்னா, தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ், ஒரு ஸ்பெஷல் விங்கை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த மாதிரியான ஸ்பெஷல் விங்ஸ் வந்து நிறைய செயல்பட்டுருக்கு. குறிப்பாக சொல்ல போனோம்னா கியூ பிரான்ச், எல்டிடி தொடர்பான பிரச்சனைகள், இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசம் தொடர்பான விஷயங்களை எல்லாம் வந்து கண்காணிப்பதற்கு, அதே போல் ஸ்பெஷல் டிவிஷன் இருக்குது, கம்யூனல் இன்டெலிஜென்ஸ் விங் இருக்குது, இவர்கள்லாம் வந்து இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸை வந்து கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள். இந்த அமைப்புகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் இயங்கிட்டுருக்கு. பட் இந்த அமைப்புகளை எல்லாம் வந்து வலுப்படுத்த வேண்டியது தேவையாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், இந்த அமைப்புகள் மத்தியில் ஒரு கோஆர்டினேஷன் அப்படின்றது தான் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ஸ்பெஷல் டிவிஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு அலர்ட் அல்லது இந்த மாதிரி ஸ்பெஷல் டிவிஷன் கொடுக்கக்கூடிய டைம் டு டைம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அலர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் அதை சரியாக ஃபாலோ பண்ணுறதில்லை, அதை சரியாக வந்து அவங்க கண்காணிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து இந்த மாதிரியான சம்பவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. 1998 கூட கோயம்புத்தூரில் ஸ்பெசிஃபிக் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மாதிரி கோயம்புத்தூருடைய ஒரு மையப்பகுதியில் ஒரு இடத்துல வந்து வெடிகுண்டு பொருட்கள்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல், அதை போய் சரியாக சோதனையிடாமல் இருந்ததன் விளைவு அங்கே வந்து ஒரு பெரிய சம்பவம் அப்படின்றது நடந்துருச்சு. இது தமிழ்நாடு இது வரைக்கும் வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம். 58 கொல்லப்பட்டார்கள், 200 மேற்பட்டவர்கள் காயப்பட்டார்கள். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இனியும் நடைபெறாமல் இருப்பதற்கு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே அந்த கோஆர்டினேஷன், காவல்துறையிலேயே பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப சரியாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயம்.